கோமதி தர்மராஜன் நேம்ல யூடியூப் போட்டிருந்தேன் இல்லையா, இப்ப அது வந்து கொஞ்சம் சொல்றது ரொம்ப சிரமமா இருக்கு அப்படிங்கறதுனால டிஎன் மேத் டீச்சர் போட்டிருக்கேன். இதுல வந்து இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ பாக்குறப்ப இனிமேல் டிஎன் மேத் டீச்சர் அப்படின்னு போட்டு பாருங்க. ஏன்னா நான் இன்னைக்குதான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சப்போஸ் அது வரலன்னா கோவிந்த தர்மராஜன் ட்ரை பண்ணி பாருங்க. இன் ஃபியூச்சர் இது அப்படியே டிஎன் மேத் டீச்சர் அப்படிங்கிற நேம்ல வந்து இன்னைக்கு வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ண போறேன். நவ் வி சீ த க்வெஸ்சன் நம்பர் 8. இங்க ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் எடுத்துக்க, ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான். சைன் ஆஃப் ஏ பிளஸ் பி யூ கன்சிடர் எல்எச். சைன் ஆஃப் ஏ பிளஸ் 60 தென் சைன் ஆஃப் ஏ மைனஸ் 60 அப்படின்னு. சைன் ஆஃப் ஏ பிளஸ் பி பார்த்தா நமக்கு என்ன தெரியும், sin of a plus b equal to, do you remember? என்ன வரும், sin a cos b then plus cos a sin b. sin of a minus b இதுவே சப்போஸ் இந்த இடத்துல மறுபடியும் எழுத வேண்டாம். இங்க பிளஸ்னா இங்க பிளஸ், இங்க மைனஸ் வந்தா இந்த இடத்துல மைனஸ் எழுது. ஸோ அந்த ஃபார்முலா எப்படி இருக்குன்னா, sin a இருக்கு. இப்போ ஏதாவது கேன்சல் ஆகுமா, பிளஸ் காசியே சைன் 60 மைனஸ் காசியே சைன் 60 கேன்சல் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 சைன் ஏ காஸ் 60 டிகிரி. காஸ் 60 டிகிரி எவ்வளவு, ஹாஃப். திஸ் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப், 2 என்ன ஆயிடும் கேன்சல் ஆகி. ஸோ தட் யூ ஆர் கெட்டிங் சைன் ஏ. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஆர். ஸோ இதில் நீ யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்ம் தான் sin of a plus b equal to sin a cos b plus cos a sin b. sin of a minus b equal to sin a cos b minus cos a sin b. இப்ப நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்து tan 4a then tan 3a then minus tan 4a. இப்ப இதுல இந்த tan 4a தான் மேக்ஸிமமா இருக்கு இல்லையா, அதை நம்ம எடுத்துக்கலாம். 4a-வை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 3a plus a பிரிச்சுக்கலாம். நம்ம கொஸ்டின்ல 3a இருக்கு. ஸோ 3a வேணும் அப்படின்னா கண்டிப்பாக 4a 3a plus a பிரிச்சுக்கலாம். அண்ட் யூ நோ த ஃபார்முலா, டேன் ஆஃப் ஏ பிளஸ் பி ஃபார்முலா தெரியும். விச் ஒன், டேன் ஏ பிளஸ் டேன் பி பை 1 மைனஸ் டேன் ஏ டேன் பி, இந்த ஃபார்முலா இருக்கு. இப்போ இது வந்து ஃபார்முலா நமக்கு இது ஏதாவது ஃபார்முலா tan of a plus b, இந்த ஃபார்முலா நம்மகிட்ட இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு நம்ம கன்சிடர் பண்ணிருக்கீங்கன்னா tan 4a, tan 4a equal to tan of a அப்படிங்கிற இடத்துல 3a then b அப்படிங்கிற இடத்துல a by 1 minus tan 3a tan a, கரெக்டா?
So if you cross multiply, you are getting which one? Tan 4a. You have to cross multiply by this. Bracket 1 minus tan 3a tan a equal to tan 3a plus tan a. Yeah. That's the question. That's what it is. Second question here. Tan 4a, tan 3a, tan a. Then plus tan 3a. So in the tan 4a, we will go. So tan 4a minus tan 4a, tan 3a, then tan a. Equal to tan 3a plus tan a. In the other number, you can prove plus tan a and minus a is the minus and the plus side. But you have to say the same thing. Now, you can do the same thing. You can do math plus one side the sign change. Both sides you should not change the sign. Number one, LHS or RSS. ஏதோ ஒரு சைடுல மட்டும்தான் சைன் சேஞ்ச் பண்ணணும். இப்போ இங்கே பிளஸ்னா சொன்னால் கன்ஃபியூஸ் ஆயிட வேண்டாம். இப்போ நம்ம இதை அப்படியே ஆஸ் இட் இஸ் அப்படியே வச்சுட்டு இது வந்து சைன் சேஞ்ச் பண்ணுங்க. இப்போ என்ன வரும்? மைனஸ் டேன் ஃபோர் ஏ இந்த மைனஸ் என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். ஸோ பிளஸ் டேன் ஃபோர் ஏ தென் டேன் த்ரீ ஏ தென் டேன் ஏ ஈக்குவல் டு ஜீரோ. ஏன் ஈக்குவல் டு ஜீரோனா இந்த டேர்ம் அப்படியே நம்ம இந்த சைடு கொண்டு வந்துட்டோம். ஸோ இது வந்து ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இந்த இடத்துல இது என்ன இருக்கு? மைனஸ் டேன் ஃபோர் ஏ இருக்கு. தென் திஸ் ஒன் இங்கே டேன் த்ரீ ஏ பிளஸ் டேன் ஏ காணும். டேன் த்ரீ ஏ பிளஸ் ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட். ஐ ஹவ் ரிட்டன் த கொஸ்டின் இன் ராங் வே. கொஸ்டின் தான் நான் தப்பாக எழுதிட்டேன். இப்போ நான் மறுபடியும் மாற்றிட்டேன். ஸோ இது ரொம்ப ஒரு எளிமையான ப்ராப்ளம். இங்கே ஃபோர் ஏ அப்படிங்கிறத யூ ஆர் ரைட்டிங் இட் அஸ் த்ரீ ஏ பிளஸ் ஏ அப்படிங்கிறது அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறது தவிர ஒன்றுமே இல்லை. ஃபோர் ஏவை த்ரீ ஏ பிளஸ் ஏ யூ ஆர் ரைட்டிங் டேன் ஆஃப் ஏ பிளஸ் பி ஃபார்முலா கிராஸ் மல்டிப்ளை change the sign according to the given sum and finish the problem. Thank you.